அரசியல் சட்டத்தில் 25வது பிரிவின்படி சாதி காக்கப்படுகிறது என்ற வரிகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் 1957 சட்டரி போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இதுவரை அந்த சட்டம் திருத்தப்படவில்லை. இன்றைக்கு சாதியம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடுவதற்கும் ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கும் சாதியம்தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அப்போது தமிழ்நாட்டில் 5வது வகுப்பு 8வது வகுப்புகளுக்கு தேர்வு முறை கொண்டு வருவது என்று தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிகின்றது. இந்த 5வது வகுப்பு 8வது வகுப்புகளுக்கு தேர்வு வைக்கப்படுமானால் இந்திய அரசியல் சட்டம் அனைவருக்கும் கல்வி, இறுதி வரை கல்வி என்ற கொள்கைக்கே முரண்பாடாக 5வது வகுப்பிலேயே மாணவர்கள் இடைநிற்றல் என்ற வகையிலே 5வது வகுப்போடு மாணவர்களை ஒதுக்குவதும் அவர்களை தேர்வு ஆகவில்லை என்ற காரணத்தால் அவர்களை இடைநிற்றலுக்கு தூண்டுவதற்கும் இந்த தேர்வு முறை காரணமாகிவிடும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அண்ணா அவர்களும் திராவிட இயக்கங்களும் பெரியாரும் பாடுபட்டு கொண்டு வந்த கல்வி முறைக்கு இன்றைக்கு மாற்றாக மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்துக்கு வழிவகுக்கின்ற இந்த தேர்வு முறையை 5வது வகுப்பு 8வது வகுப்புக்கு தேர்வு முறையை உடனடியாக தமிழக அரசு அந்த தேர்வு முறை நடத்தப்படும் என்ற திட்டத்தை கைவிட வேண்டும்.